ஜெய் ராமானுஜா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்றைய ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் வயிற்று வழியால் அல்லலுற்று பண்டரீபுர பாண்டுரங்க விட்டலர் மீது நம்பிக்கை வைத்த சங்கீத பிதாமகர் புரந்தரதாசர் விளக்கும் எளிய கதை புரந்தரதாசர் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் தீர்த்தஹள்ளி தாலுகா ஷிமோகா மாவட்டத்தில் அரகா எனும் ஊரில் மத்மதோஸ்தகுலத்தில் பிரபல்யமான நாயகருக்கும் லீலாவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் ஸ்ரீனிவாசநாயக் ஆகும் இவர் இளமையில் சீனப்பா என்ற பெயராலும் பின்பு திம்மப்பா திருமலையப்பா என்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் விட்டலர் மீது பக்தி ஏற்பட்டதால் புரந்தர விட்டலர் எனும் பெயரும் வழங்கதலாயிற்று தனது பெற்றோரை இருபதாம் வயதில் இழந்தார் தனது பதினாறாம் வயதில் சரஸ்வதி பாய் என்ற பெண்ணை திருமணம் செய்தார் தன் தகப்பனாரின் ரத்தின வியாபாரத்தையே தானும் தொடர்ந்து பெரும் செல்வமீட்டி நவகோடி நாராயணன் என்னும் பெயரும் விளங்கினார் இவர் தொடக்கத்தில் மிகவும் கருமியாகவும் பணமீட்டுவதிலேயே எண்ணமாகவும் இருந்தார் இப்படி இருந்த இவரை பக்தி வழிக்கு திருப்பியது ஒரு முக்கிய சம்பவமாகும் ஒரு சமயம் இவர் வயிற்று வலியால் அலலுற்றார் இதைப் போக்க யாராலும் முடியவில்லை பண்டரிபுரத்தில் கோயில் கொண்டுள்ள விட்டலர் மீது நம்பிக்கை வைத்து மூன்று முறை தீர்த்த யாத்திரை செய்தபின் வயிற்றுவலி நீங்கியது தனது முப்பதாவது வயதில் ஞானோதயம் பெற்று பின்பு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயராச சுவாமிகளிடமும் சத்திய தீர்த்த சுவாமிகளிடமும் அருள் பெற்று புரந்தரதாசர் எனும் பெயர் பெற்றார் இவர் சங்கீத பிதாமகர் ஆதி எனவும் அழைக்கப்படுகிறார் இவர் நான்கு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் கிருதிகளை செய்துள்ளதாக வாசுதேவ நாமாவளியா என்னும் கிரந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது எட்டாயிரம் கிருதிகள்தான் எஞ்சியுள்ளது இவரின் உருப்படிகள் கன்னிடத்திலும் படமொழியிலும் உள்ளன இவரின் கிருதிகளை தாசரவாழ் பதங்கள் என்றும் தேவர்நாமாக்கள் என்றும் குறிப்பிடப்படுவதுண்டு இவரது முத்திரை புரந்தரவிட்டலா என்பதாகும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்